பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், 1 மந்த் கழிச்சு இன்னைக்கு வந்து நான்வெஜ். இன்னைக்குமே வந்து அம்மா வேண்டாம்னு சொன்னாங்க. சனிக்கிழமை எதுக்கு எதுக்குன்னு சொல்லி திட்டினாங்க. ஆனால் வந்து சுகாஷ் குட்டி பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் பொக்குன்னு போயிடுவேன் மெயினாக. அதனால வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, வேற வழி இல்லை, சனிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு செய்கிறோம். நாளைக்கும் செய்வோம் இல்லைன்னு சொல்லல. சரி, நாளைக்கு உங்கள் அப்பா வேலை இருந்தாலும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் சுகாசும் வந்து நேத்தே சில்லி கேட்டாங்க, நேத்தும் வாங்கிட்டு வரல, அதனால செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் எடுக்க வேண்டாங்கிறீங்க, ஏதாவது ஒரு நாளைக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம தான் விரதத்திலேயே நம்ம தான் பாதி மாசத்தை கழிச்சிடறோமே, அப்புறம் அதனால ஏதாவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம். அதனால உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மதிய உணவு, மதியம்னு சொல்ல முடியாது, சாயந்தரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிக்கன் வறுவல் மட்டும் செஞ்சுட்டேன். காலையில் செஞ்ச கொள்ளுப்பருப்பு ரசம் இருக்குது, அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாது தான். இருந்தாலும் எங்கள் அம்மா விரும்பி சாப்பிட்றதில்ல. இப்போலாம் முன்ன மாதிரி மட்டனே செஞ்சாலும் சாப்பிட்றதில்ல, அது என்னன்னு தெரியல. சாப்பிடாமல் இருக்கிறதும் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் வந்து நான்வெஜ் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லதுங்கிறாங்க, ஒரு சிலர் எடுத்துக்காதுங்கிறாங்க. அளவாக சாப்பிட்றதா எதுவுமே நல்லது. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குதா? இது வந்து பாதி என்னுடைய சமையல், பாதி கணவரின் சமையல், ரெண்டுமே சேர்ந்து கும்பி கிளறி வச்சிருக்கிற. நீ என்ன இதுல இருக்கு போதுன்னு தெரியல, ஒருத்தரே சமைச்சாவே டேஸ்ட் வராது. ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாங்க. ஆவி பறக்க தெரியுதா? சிக்கனும் சூடா இருக்கு, சாப்பாடும் சூடா இருக்கு. இருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுற கடைசியில. நல்லா காரமாக இருக்குது, இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. பாவம் சுகாஷ் நல்லா காரமாக சாப்பிட்டுக்குவாங்க. ஆறாதுனாக்கு அதிகமாக இது கொடுக்க மாட்டேன், ஒன்று ரெண்டு தான் கொடுப்பேன், ஆனால் பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடாக சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு எல்லோருமே எடுத்து நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆறதுலாம் உனக்கு சீச்சு வேணுமா?